ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆரம்பிக்கணும் அதுல வந்து மூணு விதமான துவனி இருக்கு ஒன்னு துவனி இன்னொன்னு துவனி இன்னொன்னு ரசத்வனி அந்த ரசத்வனியில வந்து திருத்தீயஸ்து ரசாதி லட்சணா பிரபேதா வாச்சிய சாமர்த்திய ஆக்ஷிப்தகா பிரகாசத்தே வாச்சியத்தினுடைய வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு சாமர்த்தியத்தினால மூன்றாவது கேட்டகரியான அந்த ரசத்வனிங்கிறதும் உங்களுக்கு வந்து வாச்சியத்தினுடைய ஒரு பலத்தினாலதான் தெரியறது ஆனா தெரியறது அதுதான் அங்க முக்கியம் வாச்சியாது விபின்னஹா ஏவ வாச்சியத்தை காட்டிலும் வேறுபட்டதாக தான் இருக்குது நது சாட்சாத் சப்த வியாபார விஷய டைரக்டா உங்களுக்கு வந்து சப்தத்தினுடைய ஒரு விவகாரத்தினால ஏற்படுறது இல்ல சப்தம் இப்ப நான் வந்து ஒரு வேர்ட சொன்ன உடனேயே எனக்கு அந்த வேர்டுனால எனக்கு வர போறதில்ல அந்த வேர்டுக்கு வேர்ட் இஸ் ஜஸ்ட் ஹெல்பர் அதோட கூட சுத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் வேணும் அந்த அந்த வாட்சிய இப்ப சாக்காத்து சப்த வியாபார விஷயம் இத்தி வாட்சியாத்து பின்னேவங்கறச்சே உங்களுக்கு வந்து இப்போ கேள்வி ஆரம்பிக்கிறார் ஒரு டிஸ்கஷனுக்கு இது அரை குறையா ஆரம்பிச்சேன் போன தவிரம் இல்ல வில் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கல இல்லையா ஆஹ் ஓகே வெரி குட் ததாகி வாச்சியம் நாம அப்போ இந்த வாச்சியாது விபிணகா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வாட்சிய சாமர்த்திய ஆக்ஷிப்தகான்னு போட்டிருக்கோம் இந்த வாட்சிய சாமர்த்திய ஆக்ஷிப்தகானா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறதுக்கு ஆரம்பிக்கிறார் வாச்சியா என்றால் உங்களுக்கு வந்து ஒரு சப்தத்தினுடைய அர்த்தம் வாச்சியம் அதுதான் வாச்சியார்த்தம் அந்த வாச்சியத்துவம் அப்படின்னா சப்தத்தினால கூறப்படுகின்ற தன்மை அப்போ சிவாச்சியத்துவம்ங்கிறதுக்கு நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்கள அத அதுக்கு ரெண்டு பூர்வபக்ஷத்தை ஆரம்பிக்கிறார் ஏன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு கேள்வியை எழுப்பிண்டு அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் சோ என்ன வாச்சியத்துவம் நாம கிம் தஸ்ய தஸ்யங்கிறச்சே பிரதீயமானஸ்ய அதுவா ரசத்வனேஹே அது அறியப்படும் தன்மை அப்படிங்கிறது என்னத்தினால ஒண்ணு ஸ்வசப்த நிவேதித்தேனவா சியாது அல்லது விபாவாதி பிரதிபாதன முகேனவா அப்படின்னு கேள்வி கேட்க இது வந்து பூரபக்ஷியினுடைய கேள்வின்னு வச்சுப்போம் இப்ப சப்தங்கள் என்ன ஸ்ருங்கார ஹாஸ்ய கருண வீர பயானக அத்தாந்து பீபத்ச அத் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஒன்போது விதமான ரசங்கள் அந்த ரசத்தினுடைய பெயர் ஸ்வசப்தம் அந்த பெயர்கள்னால நிவேதித்தமா நிவேதித்தம்னா அந்த பெயர் சொன்ன உடனேயே அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அபிதா அபிதா மூலியமாக நமக்கு ஒரு வேர்டில இருந்து ஒரு அர்த்தம் தெரியறது சோ நிவேதித்தம்னா அபிதா துவாரா போதனமா வாச்சியத்துவம்ங்கிறது ரசாதி துவனிக்கு வாச்சியத்துவம்ங்கிறது சுருங்காரங்கிற வேர்டுல இருந்து எனக்கு அபிதா மூலியமாக ஸ்ருங்காரம்ங்கிற ரசம் புரியறதா அல்லது ரெண்டாவது பட்சம் என்ன விபாவாதி பிரதிபாதன முகேனவா விபாவாதி பிரதிபாதன முகம்னா என்ன விபாவாதி விபாவ அனுபாவி அதோட கூட ஸ்தாயி ஸ்தாயிபாவஸ் பிரதிபாதனேனவா இப்ப இந்த விபாவ அனுபாவ வியபிசாரி பாவம் எல்லாம் கலந்து ஸ்தாயி பாவத்துக்கு ஒரு உத்ரேகம் ஏற்பட்டு அந்த உத்ரேகம் இஸ் ஈக்குவல் டு ரசமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் அப்போ வாட்சியத்தும் வாச்சியத்தும்னா நம்ம வந்து சாகித்திய தர்ப்பணத்திலேயோ காவிய பிரகாசத்திலேயோ படிக்கிறா இஸ்இக்வல் டு அபிதாவினால நமக்கு அறியப்படுகின்ற அர்த்தம் அப்படின்னு ஒரு பேசிக்கா நம்ம படிச்சிருக்கோமே அப்போ இந்த இடத்துலயும் நீங்க சொல்ற இந்த ரசத்துக்கு வேர்டுல இருந்து வரக்கூடிய மீனிங்கா அபிதாவை வச்சுண்டு அல்லது விபாவங்களினுடைய ஒரு ஒரு பரிணாமமா ஒரு பிரதிபலிப்பா அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுதான் இப்போ கேள்வி இதுக்கு இப்ப மேல பதில் சொல்ல போறார் அத வந்து பூர்வஸ்மின் பக்ஷே அப்படின்னு டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு இருக்கா இந்த இடத்துல வந்து பூர்வஸ்மின் பக்ஷே ஸ்வசப்த நிவேதித்த அபாவே ரசாதீனாம் அப்பிரதீதி பிரசங்க நச்ச சர்வத்திர தேசம் ஸ்வசப்த நிவேதிதத்துவம் அப்படின்னு இருக்கு இப்ப வந்து இந்த நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்பய வியாப்தினா என்ன வதிரேக வியாப்தினா என்னங்கிறது தெரியணும் அப்போதான் நம்ம வந்து மேல புரிய போறது அன்வய வியாப்தினா என்ன தத் சத்துவே தச்சத்துவம் பாசிட்டிவா சொல்றச்சே அன்வயம் பிரசென்ஸ பத்தி சொல்றச்சே அன்வயம் அதே வதிரேக வியாப்திங்கிறது என்ன தத் அபாவே தத் அபாவகா ஆப்போசிட் அதாவது என்ன ஆப்சன்ஸ் சொல்லி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் சொன்னோம்னா அதுக்கு வந்து வெத்திரேக வியாப்தின்னு பேரு ஜென்ரலி இதுக்கு வந்து பொதுவா எடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா வன்னி தூமம் இது ரெண்டு ஆப்ஜெக்ட எடுக்கிறோம் அக்னிக்கும் தூமத்துக்கும் உண்டான ஒரு கோரிலேஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா எத்தனை எத்தனை வன்னிஹி தூமஹா தத்திரி எங்கெங்கெல்லாம் வன்னி இருக்கு சோ தூம சத்துவே வன்னி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தூமம் அண்ட் வன்னிங்கிறது ஒரு பிரசன்ஸ் வச்சுட்டு நம்ம எஸ்டாபிளிஷ் பண்றோம் அது அன்வய வியாப்தி அதே வதிரேக வியாப்தி என்ன எத்தனை வன்னி அபாவகா தத்திர தூமாபாவகா எங்க இல்லையோ அங்க இல்ல அப்டின்னு பொதுவா நம்ம எடுத்து போய் இப்போ இதே இப்போ இங்க பிரகிருதத்துல அப்ளை பண்றச்சே என்ன சொல்றோம்னா எங்க ஸ்வசப்த நிவேதி தத்துவ அபாவே ரசாதினாம் அப்ரதீதி பிரசங்ககாங்கிற நமக்கு வந்து எங்க சுங்காரங்குற வேர்டு இருக்கோ அந்த இடத்துல ரசம் ஏற்படணும் எந்த ஒரு ஒரு இதுக்குமே ரிலேஷன்ஷிப் நம்ம கண்டுபிடிக்கிறச்சே என்ன சொல்றோம் தத் சத்துவம் தத் சத்துவம் தத் சத்வே தத் சத்துவம் ததபாவே ததபாவஹா இத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா தீஸ் டூ ஆர் ரிலேட்டட்ங்குறதையும் நம்ம சொல்லிடலாம் அப்போ ஸ்வசப்த நிவேதி தத்வே ரச பிரதீதிங்கறதுதான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட வச்சிருக்கோம் விட் மீன்ஸ் ஸ்ரிங்கார சப்த ஆஹ ஹ ஹம் வச்சனே சதி ரச பிரதீதி சத்துவம் ஸ்ருங்காரம் வேர்ட சொன்னா எனக்கு ரசத்தினுடைய அனுபவம் ஏற்படுறதுங்கிற வேர்ட சொல்ல எனக்கு ரசம் ஏற்படல இது ப்ரூவ் ஆகணுமா இல்லையா இது ப்ரூவ் ஆகிறதோ ஆகலையே ஏன்னா வெறும் வந்து கண்ணனுக்கும் ராதைக்கும் ஸ்ருங்கார ரசம் இருக்கு அப்படின்னு சொன்னா கேன் யூ ஃபீல் தட் லவ் ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படியே ஒரு நிலவொளி இருக்கு அவ வந்தா நின்னா பார்த்தா கண்ணனும் பார்த்தா அவளுக்கு அப்படியே நடுங்கிட்டு எதையாவது சொன்னோம்னா தான் உடனே वी फील இல்ல காரண எல்லாம் பரரணமே அப்பதானே அதுக்கு வருது அப்போதான் நமக்கு வந்து அந்த श्रृங்காரம்ங்கறது புரிய போறது அது கன்குளூஷன் சோ அந்த கன்க்ளூஷன தனியா மனசுல வச்சுட்டு ஆனா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் பட்சத்துல இப்ப என்ன ஆறுனா பூர்வஸ்மின் பக்ஷே முதல் பட்சத்துல ஸ்வசப்த சோ அப்படின்னுங்கிற வேர்ட சொன்னோம்னா ரசம் ஏற்படும் ஸ்ருங்காரம்ங்கிற வேர்டு இல்லைன்னா ரசம் ஏற்பட கூடாதுன்னு சொல்றோம் ஆனா அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வர்ணிக்கிறச்சே நான் ஸ்ருங்காரம்ங்கிற வேர்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை

நாஸ்தி அப்படின்னு போட்டுக்கணும் எல்லா இடத்துலயுமே எல்லா சுச்சுவேஷன்லயுமே இது வரைக்கும் நம்ம ரசத்தினுடைய ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்த இடத்துல ஸ்வசப்த நிவேதிதத்துவம்ங்கிறத பாக்கலையே ரசத்தை பத்தி சொல்றச்சே அர்ஜுனன் வந்து அஹ் அபிமன்யு செத்து போயிடுறான் அப்போ வந்து அர்ஜுனன் வந்து தீட்டின்னு இருக்கானும் அவனுடைய அவனோட அந்த அம்புகள் எல்லாத்தையும் அவன் வந்து சாணம் பிடிச்சின்னு இருக்கான் ஓரத்தை ஆனா கண்ல இருந்து ஜலம் கொட்டின்டே இருக்கான் அவனுக்கு அந்த இப்ப சாணத்தீட்டுச்சே வந்து உங்களுக்கு ஜலம் போட்டு போட்டு அத வந்து இது பண்ணனும் மொழியம் தீட்டனும் அதுக்கு அவனுடைய அஸ்ருஜலமே அங்க விழறதான் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் என்ன ஒரு ஸ்லோகம் தெரியும் மோலியம் அந்த ஒரு ஸ்லோகம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது ஒரு ஷோகாங்கிற வேர்டே வராத வெறும் அஸ்ருஜலம் கொட்டி அந்த அதே சமயத்துல அந்த ஆங்கரும் தெரியறது ரெண்டு பாவமும் அங்கே அதனால தானே தேச்சு இருக்கான் அந்த பாவ சந்தி ஏற்படுறதுங்கிறது உங்களுக்கு பாவங்களை வந்து சொல்லாத ஏற்பட்டு சோ எல்லா இடத்துலயும் அந்த வேர்டு இருக்கணும் அவசியம் எங்கெங்கெல்லாம் நமக்கு ரசம் தெரியறதோ ரசாதி ஞாபியே காவ்யே சர்வத்திர எங்கெங்கெல்லாம் ரசம் அறியப்படுகின்றதோ அந்த காவியங்கள் அத்தனத்திலயும் தேஷாம் அந்த ரசாதீனாம்

தத்தாபி விஷிஷ்ட விபாவாதி பிரதிபாதன முகேன ஏஷாம் பிரதீதி எத்தாபி அஸ்திங்கிறது எத்தாபி எந்த காவியத்துல அஸ்தின்னு போடுறச்சே ஸ்வசப்த நிவேதி துவம் அஸ்தி ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்லோகத்துல அவருடைய ஷோகஹான்னு சொல்றோம் சொன்னா கூட அர்ஜுனைய சோகத்தை வந்து வர்ணிக்கவே முடியலன்னு சொல்றோம் அப்படி சொன்னா கூட அந்த இடத்துல சஹிருதயனுடைய மனசுல ஒரு ரசப்பிரதீதி ஏற்படணும்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஷிஷ்ட விபாவாதி பிரதிபாதன உங்களுக்கு ஏற்பட போறதில்லை பிரயோஜனம் கிடையாது விபாவாதி பிரதிபாதன முகேனை விசிஷ்டானாம் அப்படின்னா மிதஹா சம்சர்கேன விலக்ஷனாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றோட கலந்து அந்த காரிய காரண காரண காரிய சகச்சாரின்னு எல்லாம் கூடி வர்றச்சேதான் ரச நிஷ்பத்திகிறது ஏற்பட முடியும் சரியா சோ இதனால ஃபர்ஸ்ட் இத இதில் இருக்காரு பூர்வ பட்சத்தை பூர்வஸ்மின் பக்ஷே ஸ்வசப்த நிவேதி தத்துவ அபாவே ரசாதீனாம் அப்பிரதீதி பிரசங்க தசர்வత్రதேシャம் ரச ஸ்வநிஷ ஸ்வபத் எல்லா இடத்துலயும் श्रृங்காரம்ங்கற வேர்ட் நம்ம பார்க்கலையே எங்க श्रृங்காரம்ங்கற வேர்ட் இருந்தும் நமக்கு ஒரு ரச ஏற்படுறதோ ఏర్పடுறதோ அஸ்தி அஸ்திதத தத்ராபி அந்த இடத்துல வந்து நம்ம ஊடுருவி பார்த்தோம்னா விசிஷ்ட விபாவாதி பிரதிபாதனகேனாய்வ اندر ரச പ്രതീதி வருது ஆமா ஸ்வசப்தேன சா கேவலம அனுದ್ಯதே नतु தத் கிரதா புஷயান্তরে তথা தस्य அதர்ஷனாத் தస్య அதர்ஷனாத் இந்த சுய शब्தேன அந்த அந்த श्रृங்காரங்கற வேர்ட் இருந்ததுனா இட் இஸ் only a repetition கேவலம் அனுமூத்தியதே அப்படின்னா இது வெறும் அந்த ரசம் ஏற்கனவே நமக்கு விபாவ அனுபவங்கள்னால அறியப்பட்ட அந்த ரசமானது இந்த சோகம் அழகா இருக்கு பாத்தியா அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் ஒன்லி repetition of ஆஃப் வாட் எவர் தட் said before. செட் பிஃபோர் நத்து தத்கிருதா அப்படின்னா தத்கிருதானா அந்த ரசங்கிற சப்தத்தினால உற்பத்தி ஆனது ரசம் கிடையாது இல்ல எஸ் இல்ல விஷயாந்தரே விஷயாந்தரேனா விபாவம் இல்லாத இடங்கள்லயும் வெறும் ரசத்தை சொன்னதுனால தசியாக அதர்சனாது. அந்த ரசத்தினுடைய பிரதீத்தி தெரியலை எங்க விபாவம் இல்லையோ அங்க வந்து ரச பிரதீதி இல்ல சோ விட் காரிலேஷன் பிட்வீன் விபாவ அனுபவ விபிச்சாரி பாவ அண்ட் ரசம் வந்து சாஸ்திரத்துல வந்து விபாவம் அனுபவம் வெறும் மனசுக்குள்ள ரசம் வராது வராது எல்லா அனுபவ விபாவி எல்லாம் சேர்ந்து அதே நம்ம சகரதனியோட மனசுக்குள்ள போயி அதனால ரசாதி சா கேவலம் சப்தங்கள் எல்லாமே உங்களுக்கு வெறும் அணுவாதக்காக எக்கோயிங் மாதிரி இருக்கே தவிர தைகி உற்பத்தியதே அதனால நமக்கு வந்து ஒரு ரசாஸ்வாதனம் ஏற்பட போறது இல்ல இது இந்த லைனுடைய எக்ஸ்பிளனேஷனை தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய லைனை உங்களுக்கு சிம்பிளிஃபைடா இங்க வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் ஏனென்றால் யதா விபாவ அபாவஸ்தலே அதனால ஏ வரல ஒரு நிமிஷம் எபாவ அபாவஸ்தலே கேவல ரசாஸ்வாதனம் நிறியத்தை இது வந்து இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் ஏன்னா விஷயாந்தரே தஸ்யாக அதர்ஷனாத்துன்னு போட்டிருக்கு விஷயாந்தரேங்கரிச்சு எங்க விபாவங்கள்லாம் இல்லையோ அந்த இடத்துல தஸ்யாக அப்படின்னா ரசப்பிரதீதே அதர்ஷனாத்து அந்த ரச ஆஸ்வாதனம்ங்கிறது நமக்கு ஏற்படுறதில்லை அடுத்த பேரகிராஃப் நகி கேவல ஸ்ங்காராதி சப்தமாத்திர பாஜி விபாவாதி பிரதிபாதன ரஹிதே காவ்யே மனாகபி ரசபத்வ பிரதீதி அஸ்தி வெறும்ன ஸ்ருங்காரம் முதலிய சப்த மாத்திர பாஜி சப்தங்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய விபாவாதி பிரதிபாதன ரகிதே விபாவங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காவியத்தில் மனாகபி காவ்யத்தில் ரசத்தினுடைய ரசத்துனுடைய ஆனது ந அஸ்தி இந்த நாம தூக்கி நம்ம அஸ்தியோட போட்டு ஆமா சோ அதனால துளி கூட ரசத்தினுடைய பிரதீதி இல்லை மேலும் அபிதானம் அந்தரேண பிரதீதி அடுத்த செக்ஷனை சொல்றாரு என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்வசப்த நிவேதிதத்துவத்துக்கு அன்வய வியாப்தி வத்திரேக்க வியாப்தி சொன்னோம் ரெண்டாவது பட்சம் நம்ம பாத்ததுல வந்து முதல் பட்சம் வந்து இது பாத்தோம் பூர்வஸ்மீ பட்சம் சுவசப்த நிவேதி தத்துவம் பாத்தோம் ரெண்டாவது வந்து என்னன்னா விபாவாதி பிரதிபாதனம் முக்கியங்குறத பாத்தோம் இல்லையோ அதுக்கு வந்து இப்ப அன்பய வியாப்தி வெதிரேக வியாப்தி சொல்றார் ஓ ஓகே ஆஹ் அதுக்கு எப்படி அன்பய வியாப்தி டெக்ஸ்டு அப்புறம் போவோம் முதல்ல இங்க கீழ இருக்கிறத பாத்துருவோம் ஆஹ் இதுல வந்து முதல்ல வந்து வெதிரேக வியாப்தியை சொல்றார் எத்த விபாவாதி பிரதிபாதனம் நாஸ்தி

அன்பைய வியாப்தி எடுக்கிறதுச்சே எங்கு விபாவாதி சப்தான்னு வினா அபி எங்கு விபாவம்ங்கிற ஒரு சப்தம் இல்லாதையே காட்சித்து ஸ்திரீங்கறோம் அந்த இடத்துல ஒரு ஆலம்பன விபாவம் ஏஷா ஆலம்பன விபாவகா அப்படிங்கிற வேர்டே இல்லாமல் உத்தீபன விபாவகா உத்தீபனம்ங்கிற வேர்டே இல்லாமல் அந்த சப்தங்கள் இல்லாமல் விசிஷ்ட விபாவாதயா சந்தி விசிஷ்ட விபாவதயா எங்க நம்ம வந்து அந்த விபாவத்தோட இருக்கக்கூடிய அனுபவம் விபிஜார விபாவம் எல்லாமா கலந்து இருக்கோ அந்த இடத்துல தத்த ரசப்பிரதீதி அஸ்தியே அப்போ அன்பய வியாப்தியும் இங்க சாட்டிஸ்பை ஆயிடுறது ரசப்பிரதீதிக்கும் உங்களுக்கு அன்பைய வியாப்தி வருது வத்திரேக வியாப்தியும் பாக்குறோம் இததான் இப்ப நம்ம டெக்ஸ்ட்ல அவர் சொல்ல போறார் போற அபிதானம் விபாவம் அந்த பெயர் இல்லாமலேயே விபாவம் எனும் பெயரை குறிப்பிடாமலேயே விபாவாதிபியா வெறும்ன அந்த விபாவத்தினுடைய ஒரு எனக்ட்மெண்ட் அத வந்து வெறுமன ஸ்டேஜ்ல வந்து நிறுத்தி வச்சுடுறா அவ்வளவுதான் அது விபாவன்னு நம்ம சொல்லல குமாரசம்ப படிக்க ஆரம்பிக்கிறச்சு நமக்கு வந்து சிவன் தான் ஹீரோ என்னுடைய ஹீரோ சிவன் இது என்னுடைய ஹீரோ வந்து பார்வதி அப்படின்னு விட்டு சொல்லல எங்கேயுமே காளிதாசன் சொல்லல ஆனா அப்படி உமா முகே பிம்பபலாதோஷ்டே வர்றச்சு நமக்கு வந்து அடடா எப்படி இருக்க வாளுடைய ஒரு அன்யோன்யம்னு தோன்றது அந்த மாதிரி அது வந்து விபாவங்களுடைய ஒரு ஆக்ஷன்னாலயோ தான் நமக்கு வந்து ரசத்தினுடைய பிரதீதி ஏற்படுவது ரசாதினா பிரதி கேவலாத்து ச சுவ அபிதானாத் வெறும்ன அந்த விபாவத்தினுடைய ஒரு பெயரை சொன்னத்தினால அப்ரதீதி ரசத்தினுடைய பிரதீதி இல்லை தஸ்மாத் அன்வயதிரேகாபியம் அபிதேய சாமர்த்திய ஆக்ஷிப்தத்துவம் ஏவ அசாதீனாம் அப்ப வாச்சிய சாமர்த்திய ஆக்ஷிப்தகான்னு முன்னாடி சொன்னது நான் எந்த ஐடியால சொன்னேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி அன்பய வதிரேகேய அபிதேய கருச்சே இப்ப தச்சத்துவே தச்சத்துவம் ததபாவே ததபாவகா அப்படிங்கிற அன்வய வதிரேகத்தை வச்சுட்டு இந்த வேர்ட்ஸ்ல இந்த ஸ்லோகத்துல காவியத்துல அவர் டிஸ்கிரைப் பண்ணி இருக்கிற அர்த்தம் அபிதேயங்கிறது அர்த்தம் அந்த அர்த்தத்தினுடைய ஒரு போர்ஸ் ஒரு சாமர்த்தியம் அந்த ஆக்ஷிப்தம் அப்படின்னா பிரதீயமானம் ஆக்ஷிப்தா அறியப்படும் தன்மையை கொண்டதாக தான் இருக்கு ரசம் முதலியவைகள் கூறப்படுகின்றது அல்ல முக்கியம் அதுதான் அறியப்படுகின்றது சோ பிரதீயமானம் தானே தவிர வாச்சியம் கிடையாது அபிதேயம் கிடையாது அபிதேய சாமர்த்தியாது ஆக்ஷிப்தம் அபிதேயத்துவம் கதஞ்சித்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து கதஞ்சித்துங்கிறச்சு இன் ஹவ்வெவர் மேனர் யூ ட்ரை அதுக்கு வந்து அபிதேயத்துவம் கிடையாது ரசத்து கிடையாது நீ எப்படி பண்ணாலும் பரவாயில்ல திருத்தீயோபி பிரபேதா இந்த மூன்றாவது பிரபேதம் துவனிக்கு வந்து வஸ்துத்வனி அலங்காரத்வனி ரசத்வனி ரசத்வனியலையும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுறது விபின்னா வாட்சியாது விபிணம் காட்டிலும் வேறுபட்டதாக தான் இருக்கு இந்த ரசத்வனிங்கிறது வாட்சியன தூ இவ பிரதீதி அதாவது இது வந்து அஹ் அசம் லட்சியக்கரம சொல்றார் நம்ம இதுல படிச்சோம் அசம் லட்சக்கரம வங்கியத்துல ஒரு நூறு தாமரை தளத்துல நிலையார்னு தெரியறதுன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை படிச்ச உடனேயே வாட்சியார்த்தத்தோடையே சக ஈவ கூடவே தெரியற மாதிரி இருக்கே தவிர கூட இல்ல ஆட்சியார்த்தம் புரிஞ்சுதான் நமக்கு பிரத்தியமானார்த்தம் புரியறது இருந்தாலும் நமக்கு வந்து சடார்னு த அண்டர்ஸ்டாண்டிங் த ஆட்சியார்த்தம் அண்ட் த பிரத்தியமான நமக்கு ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால இட் இஸ் ஆசிப் பாட்சியார்த்தத்தோட கூடவே தெரியற மாதிரி தோன்ற பின்னாடி காண்பிக்க போகிறேன் அக்ரே தர்ஷனிஷ்யந்தே இந்த இரண்டாவது இதுல வந்து அவர் சொல்லுவார் பின்னாடி காமிக்க போறார் அவ்வளவுதான் இங்க காமிக்கல அப்படின்னு சொல்றாரு அடுத்தது இப்போ இத்திஹாச முகேன ஒரு இது எப்படி நீங்க வந்து இவ்வளவு தீர்மானமா சொல்றேன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமாணம் எடுத்து காமிக்கணும் இல்லையோ அந்த பிரமாணம் நமக்கு வந்து வால்மீகியினுடைய ஒரு எபிசோடு இன்சிடென்ட் அதுதான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு எடுத்து துவன்யாலோகக்காரர் முதல்ல ஒரு கொடுக்கிறார் அஞ்சாவது காரிக்கை நமக்கு என்ன இப்போ கவியசிய ஆத்மா சயேவா ததாச்ச ஆதிக்கவய புறா கிரௌஞ்சத்வந்தோகோத்தோகோகத்துவமாக காவியத்தினுடைய ஆத்மாங்கிறது அந்த ஒரு அர்த்தம்தான் சயேவ அர்த்தா ததாச்ச புரா ஆதி கவியால் ஆதி கவியனுடைய ஏற்பட்டதோ அததான் நம்ம இங்க வந்து சொல்ல போறோம் அதுதான் காவியத்தினுடைய ஆத்மா அப்படின்னா விவித வாச்சிய வாச்சக ரச்சனா பிரபஞ்ச சாருணகா காவியசிய இப்ப இந்த காரிக்கைக்கு தன்னுடைய விறத்திய குடுக்கிறார் இந்த காரிக்க இந்த காரிக்கையில இருக்கக்கூடிய வேர்டுக்கு எப்பேற்பட்ட காவியம்ங்கிறதுக்கு பலவிதமான வாச்சியார்த்தம் வாசக சப்தம் ரச்சனா எழுத்துக்கள் அதனுடைய பிரபஞ்ச உலகம் இந்த என்டையர் உலகத்தினால ஒரு சாரு அழகாக இருக்கக்கூடிய காவியம் அந்த காவியத்துக்கு எது சாரபூதமா இருக்குன்னா ச ஏவ அர்த்தகா சாரபூதா அந்த ஒரு அர்த்தம் தான் சாரம் அப்படியே பிழிஞ்சு எடுத்து கொடுக்கிற மாதிரி விஷயமா இருக்கு அது என்ன அப்படின்னா அதுதான் ரசத்வனிகி இப்ப நம்ம வந்து சொல்லி முடிச்ச அந்த பிரதிமானார்த்தம் இருக்கே அந்த துவனிங்கிறது இருக்கே அந்த துவனிதான் ஒரு காவியத்துக்கு ஆத்மாவாக இருக்குமாங்கிறதுக்கு இந்த இடத்துல சாரபூதா ச ஆதிக்கவேகே வால்மீகேகே வால்மீகியினுடைய அந்த ஷோக்காங்கிறதுக்கு எப்பேற்பட்ட சோகம் நிகத கொல்லப்பட்ட சகச்சர கூட இருக்கக்கூடிய கூட இருக்கக்கூடிய அந்த வால்மீகி வந்து தமசா நதிக்கு குளிக்கிறதுக்கு போறார் ஸ்நானார்த்தம் போகிற சமயத்துல அங்க வந்து இந்த வியாதன் அந்யோன்னா இருக்கக்கூடிய ரெண்டு பக்ஷியில ஒரு பக்ஷிய கொன்னுடுறான் அந்த கொல்லப்பட்ட அந்த சகசரம் அந்த கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்ஷியனுடைய மரணம்னால விரக துக்கத்தினால காதர கிரௌஞ்சா அந்த காதரம் ரொம்ப ஒரு பயந்த சுவாவத்தோட அழுது கொண்டு இருக்கக்கூடிய அந்த கிரௌஞ்சா அந்த பெண் பக்ஷி இருக்கே அதனுடைய ஆக்கிரந்த பொலம்பல்னால ஜனிதா வால்மீகியினுடைய மனசுல ஏற்பட்ட சோகம் அந்த சோகம் தான் அதுதான் வந்து ஸ்லோகத்தையா பரிணதா ஸ்லோகமாக மாறிற்று சோகஹாங்கிறது என்னன்னா கருணத்தினுடைய ஸ்தாயி பாவம் பிரதீயமான அந்நிய பேத தர்சனே அப்பி ரசபாவ முகேனைவ உபலக்ஷணம் பிராதான்யாது இது அப்புறம் பார்ப்போம் சோ இந்த இடத்துல வந்து இங்க என்ன ஸ்லோகம் வந்தது அவருடைய வாயில இருந்துன்னா மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹ சாஸ்வதீஹி சமாஹா எத்கிரோஞ்ச மிதுனாது ஏகம் அவதீஹி காமமோஹிதம்ங்கிற ஸ்லோகம் ஏற்பட்டது அவருக்கு இதுல வந்து இத பாக்குறதுக்கு முன்னாடி லோச்சனத்தை ஒரு தடவை பாத்துக்கணும் இப்ப லோச்சனத்துல இந்த செக்ஷனை அதுக்கப்புறம் நம்ம மேல போவோம் சரியா சோ ஏவம் பிரதீயமானம் புனரண்யதேவ ஈதி இயதா துவனி சொரூபம் வியக்காத்தம் இது வரைக்கும் துவனியனுடைய ஸ்வரூபத்தை வர்ணிச்சு முடிச்சுட்டார் ஆயிடுத்து இப்ப என்ன சொல்ல போறாருன்னா அதுனா Кавият матум தர்சயதி காவியாத்மத்துவம் காவியத்தினுடைய ஆத்மாவா இருக்கும் தன்மைங்கிறது வெறும்னா நம்ம காவியத்தை படிக்கிறதுனால மாத்திரம் இல்ல இத்திகாசத்துலயும் இருக்குங்கிறத காமிக்கிறேன்னு எடுத்து ஆனந்தவர்தன் சொல்றார் அதுக்கு லோச்சனத்துல இவர் வர்ணிக்கிறார் என்ன காவியசிய ஆத்மா இதி சயேவ இதி அப்படின்னா காயஸ் காவியசிய ஆத்மா சயேவார்த்தகான்னு போட்டிருக்கே அந்த சயேவ அப்படிங்கிறதுக்கு பிரதீயமான மாத்திரே அப்ப பிரக்ராந்தே திருத்தீய ஏவ தர் ரசத்வனிஹி இது அந்த சயவார்த்தகாங்கிறதுக்கு வெறும் ரசத்வனிய மாத்திரம் நான் இப்ப எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் இத்திஹாச பலாத்து நமக்கு பிரமாணம் வேணும்னா அங்க இத்திஹாசத்துல இருக்கு இந்த புக்கில போட்டிருக்கு வேதத்துல போட்டிருக்கு அவா சொன்னா பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்றோமே அதுக்கு இத்திஹாசத்தை வந்து எடுக்கிறார் ஸ்ட்ராங் பாயிண்டா சோ இத்திஹாச பலாத்து பிரக்ராந்த விருத்த கிரந்தார்த்த பலாத்து விருத்த விறுத்திரந்தத்திலயும் விருத்தி கிரந்தத்திலையும் உங்களுக்கு அதை தான் சொல்லியிருக்க தேன வஸ்துதா ஆத்மா அது முக்கியம் ரசம்தான் உங்களுக்கு வந்து ஆத்மா ஒரு காவியத்துக்கு வஸ்து அலங்கார துவனி தூ சர்வதா ரசம் பிரதி பரியவசியே வஸ்துவும் அலங்கார துவனியும் என்ன இருதுன்னா எல்லா விதத்திலையும் ரசத்துல போய் முடியறது வஸ்துத்வனி எல்லாம் இருக்கும் அதெல்லாமும் அழகுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு டெக்ஸ்ட்னு எடுக்கிறது அந்த தான் ஒரு முக்கியத்துவம் இருக்கு வாட்சியாத் உத்கிருஷ்டவ் ஈவன் இஃப் இஸ் அன் அலங்கார துவனி அது இன்னும் அழகா இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல ஒரு ரசம் பிரதியமானமா இருக்கணும் சோ வாட்சியாத் உத்கிருஷ்டவு தௌ இத்தி அபிப்பிராயண துவனி காவ்யசிய ஆத்மா இது சாமானியன உத்தம் தனிதான் உங்களுக்கு வந்து காவியத்தினுடைய ஆத்மான பொதுவாக நான் சொல்லிட்டேன் இப்ப இந்த ஷோகா ஸ்லோகத்துவம் இடத்துல வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு வியோகேன அந்த அந்த ரெண்டு ரெண்டா இருக்கும் தன்மையில ஒரு செப்பரேஷன் ஏற்பட்டுருது இல்லையா சகஜரி ஹனன உத்பூதேன தன்னோட கூட இருக்கக்கூடியவள் கொல்லப்பட்டுவிடா தெர் இஸ் டிஃபரன்ஸ் சில பேர் வந்து பெண்ணு ஆண் பக்ஷி போயிடுத்துங்கிற சில பேர் பெண் பட்சி ஒரு ஒருத்தரை பொறுத்து இருக்கு ஏதோ ஒரு பக்ஷி போச்சு சகஜரி ஹனன உத்பூதேன சாகச்சரிய துவம்சனேன கூட இருக்கும் அந்த ஒரு அந்யோன்யம் அங்க வந்து உடஞ்சு போயிடுச்சு சாகச்சரிய துவம்சனேன உத்திதா அப்போ உடனே ஒரு சோகம்ங்கிறது ஏற்படுறது ஐயோ இந்த மாதிரி அன்யோன்யமா இருந்தவா ஒருத்தர் போயிட்டாளே அப்படின்னுட்டு ஒரு சோகம் ஒரு பக்ஷியில இருந்து கூட ஏற்படலாம் அதுதான் ஷோக்கா ஸ்தாயிபாவகா அந்த பாவம் இப்ப என்னருது நிரபேஷ பாவத்துவாத்து விப்ரலம்ப ஸ்ருங்கார உச்சித ரதி ஸ்தாயிபாவாத்து அந்நகா ஏவ இந்த இடத்துல வந்து அபேக்ஷா இல்ல அந்த பெண் பக்கஷி திரும்பி உஷரோட வந்துருமோ அல்லது அந்த ஆண் பக்கஷி இன்னொரு பக்கி உஷரோட வந்துருமோங்கிற ஒரு அபேக்ஷா இல்லாமல் இருக்கிறதுனால தேர் இஸ் அ பெர்மனென்ட்ஸ் டு தி செப்பரேஷன் அதனால இட் இஸ் ஆமா அதனால இட் இஸ் டிபரன்ட் ஃப்ரம் விப்லம் பஷங்காரா ஆமா எஸ் கரெக்ட் ஆஹ் அத கூடவே இங்க சொல்லிக்கிறார் நிரபேஷ பாவத்வா அது அங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டன்சி இல்ல இவன் திரும்பி உஷரோட வந்துரலாம் நமக்கு சேர்க்கை ஏற்படலாம் அதெல்லாம் இல்ல அதனால இது விப்ரலம் சுங்காரமே இல்ல இது வெறும் கருணம் தான் விபாவம் வந்துடுறது விபாவம் என்ன மறுபடியும் உயிர் பா உயிருக்கு வர வராமல் உயிர் பொழைச்சு வராமல் இருக்க போறது அப்படி பர்மனன்டா செத்து போன ஒரு பட்சிங்கிறது தான் நமக்கு விபாவம் வந்துருதா அடுத்தது ததுத்தக்கிரந்தாதி அனுபவ சர்வணையா அனுபவங்கள் இங்க என்ன ஓனு ஓலமிடுறது அந்த ஓலமிடுறதுங்கிறது அனுபவம் அத சர்வனா சர்வனானா ஆசை போடுறது அப்படியே ஆசை போடுறோம் அதுக்கப்புறம் ஹிருதய சம்பாத தன்மையீ பவனம் நம்மளுடைய மனசு வந்து அது அனுபவிக்கிற அந்த சோகத்தோட ஒரு தன்மயத்துவம் ஏற்படுறது ஒரு முறையினால் இப்ப என்ன ஆயிடுறது அஸ்வாத்தியமானதாம் பிரதிபண்ணஹா அப்படியே நம்ம அத அனுபவிக்கிற ஒரு ஒரு இது வந்து ஒரு அடாடாகி என்ன ஒரு சோகம் அனுபவிக்கிறது இதுன்னுட்டு நமக்கு வந்து அங்க ஒரு தன்மயத்துவம் ஏற்படுறது அப்புறம் நான் அனுபவிக்கல அந்த எனக்கு வந்து ஒரு எம்பத்தி வருது அதோட சேர்ந்து நானும் வந்து அனுபவிக்கிற மாதிரி ஆனா அட் த சேம் டைம் தட் சோகம் இஸ் டிரான்ஸ் இன்ட்டு ரசம் ஒரு லௌகிக சோகத்தை காட்டிலும் விபரீதமா மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சோகமா இருக்கு அப்போ சித்த துருதி நம்மளுடைய மனசினுடைய இழகுதல் ஏற்படுறது இழகுதல்னால நம்ம என்ன ஒரு ஆஸ்வாதனம் பண்ணி அதுல சாரபூதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கே பிரதிபன்னகா அறியப்படுகின்ற விஷயம் அதுதான் ரச பரிபூர்ண கும்ப உச்சலனவது விலாபாதி சமயான சித்த விரத்தி நிஷ்யந்திபேட்சித்திருத்தி வெஞ்சகத்துவது நயன அகிருத்திருத் அகிருதகத்தையேவ என்ன அதுனா ஒரு ரசபூர்ணமான ஒரு கும்பம் அது எப்படி அது வந்து கொந்தளிக்குமோ ரச பரிபூர்ண கும்ப உச்சலனம்ங்கிற ஒரு ஒரு கலசத்துல பூர்ணமா வந்து நம்ம ஜலத்தை வச்சோம்னா அது எப்படி திழும்புமோ அப்படி ஒரு ஒரு கொந்தளிப்பு இருக்குமோ அது போல இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த விருத்தியில இருந்து ஒழுகிறது அது கொந்தளிச்சு வெள்ள வர்றது நிஷ்யந்த ஸ்வபாவம் அதனால வாக்விழா பாதிவது அதுல இருந்து நம்ம புலம்புறோம் வெள்ள சொல்றோம் அதை பத்தி அனலைஸ் பண்றார் அவர் அதனால எக்ஸ்ட்ரீம்லி அஃபெக்ட் ஆகி அவருடைய மனசுல இருந்து வெள்ள வர்றது ஒரு ஸ்லோகம் எப்படி ஸ்லோகம் வருது அ அந்த அகிருதகதையாங்கிறச்சு அவரை அறியாத செயற்கையா இல்லாமல் இயற்கையாகவே வெளிவருகின்ற ஒரு ஆவேசம் ஆவேச வசாத்து அந்த ஒரு ஆவேசத்தினால சமுச்சித

குப்தர் வந்து அவருடைய வால்மீகியினுடைய மனசுல ஊடுருவி என்ன மாதிரி ஒரு இமோஷன்ல அவர் இந்த ஸ்லோகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கறத அவர் வர்ணிக்கிறது ஒரு பெரிய ஒரு காவ்யா ரொம்ப அருமை இப்படி வந்து ஆனா இத வந்து முனியனுடைய சோகம்னு எடுத்துக்க கூடாது முனியனுடைய துக்கிதகா ஆனா அந்த துக்கம் சரி துக்கேன துக்கிதகா இந்த இடத்துல ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஒண்ணு போட்டிருக்காரு இது முக்கியம் ந முனே சோக இது மந்தவியம் இது வந்து முனியினுடைய சோகமா இருந்து இது வந்து என்ன ஏமம் சதி தத் துக்கேன அந்த பக்ஷியனுடைய துக்கத்தினால சோ அபி முனிஹி துக்கித இது கிருவா ரசசிய ஆத்மதா இது நிரவகாசம் பவேது அதாவது அவரும் துக்கம் துக்கத்துடன் இருக்கர் ஆனா அந்த துக்கத்தை வந்து ரசமா பரிமளிச்சுடுத்து அந்த இடத்துல அவர் மனசுல இருக்கக்கூடிய சோகம் இருக்கு ஆனா அது வந்து இட் இஸ் நாட் ஹி இஸ் பர்சனலி எக்ஸ்பீரியன்சிங் தட் கிரீஃப் இல்ல அவர் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஸ்தாயி பாவம் சம்ஸ்காரத்துக்கு ஒரு உத்பவம் ஏற்பட்டு அது அனுபவிக்கிறார் ஏன்னா அவர் தன்மயத்துவம் ஏற்படுறது அவருக்கு ஹி ஃபீல்ஸ் எம்பத்திக் டுவர்ட்ஸ் தட் பக்ஷி அதுதான் நச்ச துக்க சந்தப்தசிய ஏஷாதசா துக்கத்துல வெளியில வருது வராதுங்கறார் இல்ல இல்ல இவர் வந்து சப்போஸ் வால்மீகி அந்த மோமெண்ட்ல ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு அவரும் வந்து துக்கப்பட்டு உட்கார்ந்து அழுதுன்னு இருந்தார்னா கம்போஸ் ஸ்லோகம் அவர் அந்த சிச்சுவேஷனை பார்த்து அஃபெக்ட் ஆனதுனால அத வந்து ஒரு ஒரு ஸ்லோகமா பிரதிபலிக்கணும்னு பாக்கறச்சு அதனாலதான் அத கருண ரசம்னு சொல்றோம் இட் இஸ் நாட் THE grief எஸ் அது முக்கியம் எஸ் எஸ் ஏனா நக நச்ச துக்க சந்த சந்த சந்தப்த ஏஷா

இந்த மானிஷாத ஸ்லோகத்தை வந்து நம்ம இதுல இருந்து அப்படியே பொங்கி வந்து இல்லையா ஆமா ஆமா அதனால இந்த மானிஷாதங்கிற ஸ்லோகத்தை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்